அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அலஹமதுல்லா நஹமது ஹுவன் சொல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகி இல்லாமல்ல அல்லாஹுவினுடைய திருப்பெயர் கொண்டு துவங்குகின்றேன் இன்றைய நினைவூட்டல் செய்தியில் இந்திய சுதந்திரத்தில் இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நாம் சுருக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இந்தியா சுதந்திரமடைந்து எழுபத்தி மூன்று ஆண்டுகளை கடந்து எழுபத்தி நாலாவது சுதந்திர தின விழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம் இந்நாளில் சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்தியாவிலே வாழக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உலகளவில் வாழக்கூடிய இந்திய மக்களுக்கும் முகநூலிலே பயணிக்கக்கூடிய நண்பர்கள் பெரியவர்கள் சிறார்கள் உடமாக்கள் வாலிபர்கள் சகோதர சகோதரிகள் மற்றும் சகோதர ம சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் அனைவர்களுக்கும் ஆரம்பமாக சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கண்ணியமானவர்களே இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு இந்தியாவிற்கு எந்த அளவிற்கு இருந்தது என்பதை சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகள் இருநூறு ஆண்டுகள் இந்தியாவை அடிமைப்படுத்தி ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆங்கில நரிகளை ஓட ஓட அடித்து விரட்டி இந்திய மண்ணிற்காக வேண்டி ரத்தம் சிந்தியவர்களில் அதிகமானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் காரணம் என்ன ஏராளமான தலைவர்கள் இஸ்லா ஏராளமான தலைவர்கள் இந்திய மண்ணிற்காக வேண்டி தியாகம் செய்திருக்கின்றார்கள் இந்த இந்தியாவை சுதந்திரமாக தந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் கூட அவர்களுடைய வரலாறுகள் எல்லாம் அவர்களுடைய நிகழ்வுகள் நிகழ்வுகளெல்லாம் பாடநூல்களிலேயும் ஊடக வழியாகவும் செய்தித்தாள் வழியாகவும் அனுதினமும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாசித்து கொண்டிருக்கின்றோம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் யாரை தவிர்த்து இஸ்லாமியர்களை தவிர்த்து அந்த அடிப்படையில் எல்லா வரலாறுகளையும் மிகச் சரியாக துல்லியமாக சொல்ல வேண்டும் ஒன்றை மறைத்து ஒன்றை திரித்து திரித்தெழுதி இப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்து நாம் சொல்லும் பொழுது வளரக்கூடிய வரக்கூடிய அடுத்த சமுதாயத்திற்கு சிறார்களுக்கு குழந்தைகளுக்கு வரலாறுகள் உண்மையாகவே மறைக்கப்பட்டு விடும் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய வரலாறு அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதை நாம் கண்டிப்பாக தெரிந்து வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் கண்ணியமானவர்களே அதில் இந்த இந்திய மண்ணிற்காக வேண்டி விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை ஈட்டிக் கொடுத்தவர்கள் ஏராளமான நபர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ஒரு சில நபர்களை மட்டும் நான் உங்களுடைய சிந்தனைக்கு நான் தருகின்றேன் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய அனைத்து செய்திகளையும் தன்னுடைய வரக்கூடிய வளரக்கூடிய சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு வாலிபர்களுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து நீங்கள் இந்தியாவினுடைய அந்த தேச பற்றை நீங்கள் அவர்களுக்கு இரத்தத்திலே நீங்கள் ஊட்ட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் நினைவிட்டு கொள்கிறேன் நினைவூட்டி கொள்கிறேன் கண்ணியமானவர்களே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு கல்லூரி திருச்சியில் இருக்கின்றது ஜமால் முகமது என்று சொல்லக்கூடிய அந்த கல்லூரி அந்த கல்லூரியினுடைய நிறுவனர் ஜமால் முகமது என்பவர் இந்திய விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய பிளான் செக்கை சைனிட்டு கொடுத்தார்கள் இதில் எவ்வளவு அமௌண்ட் வேண்டுமானாலும் நீங்கள் ஃபுல் கொள்ளுங்கள் என்பதாக இந்திய திருநாட்டிற்காக வேண்டி தன்னுடைய பொருளாதாரத்தை கொடுத்தவர்களில் ஜமால் முகமது இருக்கின்றார்கள் என்பது நம்மில் எத்தனை நபர்களுக்கு தெரியும் அதேபோன்று வாவோ சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு சுதேசி என்ற கப்பல் வாங்குவதற்காக வேண்டி வள்ளல் ஃபக்கீர் முகமது சேட் என்று சொல்லக்கூடிய இந்திய சுதந்திர தியாகி அவர்கள் தன்னுடைய சொத்திலிருந்து எண்பது சதவீதத்தை தியாகமாக தானமாக அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அதேபோன்று இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி விடுதலைக்காக வேண்டி தன்னுடைய நிறுவனங்களில் ஒரு கோடி மதிப்புள்ள நிறுவனங்களை இந்திய விடுதலைக்காக வேண்டி வள்ளல் ஹபீப் முஹம்மது என்பவர்கள் தியானமாக தியாகமாக தானமாக கொடுத்திருக்கின்றார்கள் இப்படியெல்லாம் பொருளாதார உதவிகளையும் இந்திய திருநாட்டிற்காக வேண்டி செய்தவர்களுடைய பட்டியலில் முஸ்லிம்களுடைய பட்டியல் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கின்றது அதேபோன்று நாம் எல்லாம் இன்று நாடு முழுவதும் கம்பீரமாக பறந்து கொண்டிருக்கக்கூடிய மூவர்ண அந்த கொடி இருக்கின்றதல்லவா கொடி கொடி இருக்கிறதல்லவா தேசிய கொடி அந்த தேசிய கொடியை வடிவமைத்த அந்த பெண் இஸ்லாமிய பெண் என்பது நம்மில் எத்தனை நபர்களுக்கு தெரியும் சுரையா தியாப்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண் தான் இந்த மூவர்ண கொடியை வடிவமைத்து இந்திய தேசத்திற்காக வேண்டி கொடுத்தவர்கள் என்பதை நாம் சிந்தனையிலே போட்டு கொள்ள வேண்டும் அதே போ அதேபோன்று இந்திய தேசத்திற்கு அந்த பற்றை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தேசிய கீதம் ஒன்று தேவைப்படும் அல்லவா அந்த இந்திய தேசிய கீதம் சாரே ஜஹான் சே அச்சா என்று சொல்லக்கூடிய அந்த உருது கீதத்தை இந்திய மக்களுக்காக வேண்டி எழுதி கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர் அல்லாமா இக்பால் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமியராக இருக்கின்றார் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்டிக் கொள்கின்றேன் அதேபோன்று இந்திய ம தேசத்திற்காக வேண்டி நம் தாய் நாட்டிற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளை நம்மளுடைய நாட்டினுடைய தேசத் தந்தை என்று அழைக்கப்படக்கூடிய காந்தி மகாத்மா காந்தி அவர்கள் எப்படியெல்லாம் மெச்சி பாராட்டி பேசியிருக்கின்றார்கள் என்பதும் வரலாறு நமக்கு மிக துல்லியமாக சொல்லித் தருகிறது திப்பு சுல்தான் இந்தியாவினுடைய புலி என்று அழைக்கக்கூடிய திப்பு சுல்தான் இன்று அவருக்கு பிறந்த நாள் கொண்டாட வேண்டாம் அவர் அந்நியர் எங்கிருந்தோ வந்தவர் அவருடைய வரலாறுகள் வரலாறுகளெல்லாம் பாடநூல்களிலிருந்து எடுக்கப்பட வேண்டும் என்பதாகவெல்லாம் பொய்ப் பிரச்சாரம் செய்து ஒரு தேசத்தை நமக்கு விடுதலையாக வாங்கி தந்த சுதந்திரமாக நாம் உடம்பு வருகின்றோம் அல்லவா அந்த அளவிற்கு நமக்கு ஏற்பாடு செய்து தந்த அந்த திப்பு சுல்தானை இந்த தவறுதலாக பேசப்படுகிறது உண்மையான தியாகி திப்பு சுல்தான் என்பது நான் சொல்லவில்லை காந்தியடிகள் சொன்னார்கள் ஒரு தடவை அவர்களுடைய அந்த கல்லறைக்கு சென்ற காந்தியடிகள் அந்த திப்பு சுல்தானுடைய கல்லறையை பார்த்து சொன்னார் உண்மையான இந்திய சுதந்திர தியாகி இந்த கல்லறைக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கின்றார் என்பதாக தேசத்தந்தை காந்தியடிகள் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த கல்லிலேயும் எழுதிவிட்டு வந்தார்கள் என்பது வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது அதேபோன்று காந்தியடிகள் அவ அவர்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அலி சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய முகம்மது அலி சௌகத் அவர்களுடைய தாயை சந்திப்பதற்காக வேண்டி சென்றிருந்தார் அப்பொழுது அந்த தாயை சந்தித்து இந்த இந்திய மண்ணிற்காக வேண்டி சுதந்திரத்திற்காக வேண்டி இரண்டு சிங்கங்களையல்லவா நீங்கள் தந்திருக்கின்றீர்கள் அதற்காக வேண்டி உங்களுக்கு நன்று சொல்ல நான் வந்தேன் என்பதாக தேசத்தந்தை காந்தியடிகள் அவர்கள் சொல்லும் பொழுது அந்த தாய் அவர்கள் நான் ரமதானுடைய மாதத்திலே லெய்லத்துல் கதிர் என்ற இரவிலே பஞ்சில் நூற்று பஞ்சில் நூற்று உங்களுக்கென்று ஒரு ஆடை ஒன்று நெய்திருக்கின்றேன் அதை நீங்கள் மறுக்காமல் அன்பளிப்பாக நீங்கள் வாங்கிக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது காந்தியடிகள் அவர்கள் அந்த தாயிடம் கேட்டார்கள் பீவி அம்மா என்று சொல்லக்கூடிய அந்த தாய் அவருடைய பெயர் ஆலாஜி பானு என்பதாக வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது கேட்டார்கள் காந்தியடிகள் கதிர் என்றால் என்னம்மா என்பதாக கேட்டார்கள் உடனே அவர்கள் சொன்னார்கள் கதிர் என்ற உருத சொல்லுக்கு கெளரவம் என்று பொருள் என்பதாக சொல்லும் பொழுது அப்படி என்றால் இது கதிராடை காந்தியடிகள் சொன்னது அப்படி என்றால் இது ஆடை இந்த கதிராடை ஆடையை நான் கெளரவமாக உங்களிடத்தில் நான் வாங்கி அதை அணிவதில் நான் பெருமைப்படுகின்றேன் என்பதாக வாங்கி சென்றார்கள் அதிலிருந்து தான் பருத்தியிலிருந்து செய்யப்பட்ட அனைத்தையுமே கதிராடை ஆடை கதிராடை கதராடை என்பது மறுவி கதர் ஆடை என்பதாக இப்போ இன்று நம்மளுடைய நாவிலே உலா வருகிறது அப்போ ஒரு தேசிய கொடி இந்தியாவில் கம்பீரமாக பறக்கக்கூடிய மூவர்ண கொடியை வடிவமைத்த ஒரு பெண்ணின் இஸ்லாமிய பெண்மணி கதராடை என்பதாக சொல்லி நாம் அணுகின்றோம் அல்லவா கெளரவாடை அந்த ஆடையை என்னுடைய பின்னணியிலே அந்த ஆடைக்கு பெயர் வைத்த அந்த ஆடையை முதலாக உருவாக்கி கொடுத்த அந்த பின்னணியில் இருப்பவர்களும் ஆலாஜி பான் என்று சொல்லக்கூடிய ஒரு இஸ்லாமிய பெண்மணியாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்தனையில வைத்துக்கொள்ளுங்கள் அதே போன்று நம்மளுடைய முன்னாள் பிரதமர் காந்தி அவர்கள் ரங்கூனுக்கு செல்கின்றார்கள் ரங்கூனிலே பகதூர் ஷா இந்திய தேசத்திற்காக வேண்டி உயிர் நீர்த்த தியாகி பகதூர் ஷா அவர்களுடைய கல்லறைக்கு சென்று அங்கு சென்று அவர்கள் பார்க்கும் பொழுது அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது எனக்கு இந்தியாவின் ஆறடி மண் கூட கிடைக்கவில்லை என்பதாக பகதாவினுடைய கல்லறையில் எழுதப்பட்டிருந்தது இதை பார்த்துவிட்டு கண்கலங்கி வருத்தப்பட்டு மிகுந்த கஷ்டப்பட்டு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி காந்தி அந்த கல்லறையிலே எழுதி வைத்துவிட்டு வந்தார் என்ன தெரியுமா இன்று நாங்கள் அனுபவிக்கும் சுதந்திரத்தின் சுகம் உங்களால் கிடைக்கப்பட்டது என்பதாக அந்த கல்வெட்டில் எழுதி வைத்துவிட்டு வந்தார் என்பதாகவும் வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது இப்படியெல்லாம் நம்மளுடைய நாட்டிற்காக வேண்டி தியா தேசத்திற்காக வேண்டி உயிர் நீத்தம் செய்த உயிர் கொடுத்த அந்த தியாகிகளை நம்மளுடைய தலைவர்கள் பாராட்டி அந்த கல்வெட்டிலேயும் அந்த கல்களிலேயும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதாகவெல்லாம் வரலாறு நமக்கு சொல்லித்தருகிறது மட்டுமல்ல அதே காந்தியடிகள் சொன்னார்கள் என்னுடைய தோளிலே இரண்டு சிங்கங்கள் இருக்கின்றது அந்த இரண்டு சிங்கங்கள் யார் தெரியுமா ஒன்று முகம்மது அலி இன்னொன்று சவுகத் அலி அந்த இரண்டு சிங்கத்தை தாண்டி நீங்கள் இந்தியாவிற்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்க முடியாது என்பதாகவும் காந்தியடிகள் சொன்ன வரலாறுகள் எல்லாம் வரலாற்று நூல்களிலே பதியப்பட்டிருக்கின்றது இப்படி விடுதலைக்காக வேண்டி ஆயிரம் ஆயிரம் இஸ்லாமியர்கள் தங்களின் தலையை உரமாகவும் இரத்தத்தை நீராகவும் தானமாக கொடுத்துள்ளார்கள் அவர்கள் கொடுத்த அளவிற்கு கூட மற்றவர்கள் வியர்வை கூட சிந்தவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது எங்கள் தாய் நாடு மட்டுமல்ல இந்திய திருநாடு எங்களுடைய தந்தை நாடாகவும் இந்த இந்திய திருநாடு இருக்கின்றது எப்படி தெரியுமா இஸ்லாமிய முறைப்படி முதல் மனிதர் ஆதம் அலி இஸ்லாத்து வசலாம் இருக்கின்றார்கள் அந்த ஆதம் மண் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அத ஆதம் அலி இஸ்லாத்து வலாம் அண்ணவர்கள் இந்த வானிலிருந்து சுவனத்திலிருந்து இறைவன் அவர்களை கீழே இறக்கி வைக்கும் பொழுது அவர்கள் இறங்கிய இடம் இந்த இந்தியாவாக இருக்கின்றது அவர்கள் இறங்கிய அந்த மலைகூட இன்றும் ஸ்லோனில் இருக்கிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும் அது மட்டுமல்ல இந்தியாவில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது தடவை மக்காவிற்கு ஹஜ் யாத்திரை செய்திருக்கின்றார்கள் என்பதும் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது இப்படியெல்லாம் நிறைய உயிர் தியாகங்களை உடல் தியாகங்களை பொருளாதார தியாகங்களை கொடி வ கொடி கொடிகளை வடிவமைத்து கொடுத்து மட்டுமல்லாமல் சாரே ஜஹான்சே அச்சா என்ற உருது கீதத்தை அல்லாமா இக்பால் அவர்கள் நமக்கு ஒரு பாடலாக நமக்கு இந்திய தேசிய கீதமாக நமக்கு கொடுத்து எல்லா விதமான காரியங்களையும் மிக துல்லியமாக அழகாக செய்து முடித்தவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள் என்ற தகவலை நாம் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது அந்த அடிப்படையில் நாட்டில் நாங்கள் வாழுகின்றோம் என்றால் இது எங்களுடைய தாய்நாடு இல்லையா இந்த தாய்நாடு மட்டுமல்ல இது எங்களுடைய தந்தை நாடாகவும் இருக்கின்றது நாங்கள் அந்நியர்கள் அல்ல எங்கள் தகப்பன் விட்டு சென்ற வாரிசு சொத்தாகவும் இந்திய திருநாடாக இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் இந்த நன்னாளிலே உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகின்றேன் கண்ணியமானவர்களே இனி வரும் காலங்களிலே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவர்களும் ஒற்றுமையோடு இணக்கத்தோடு கைகோர்த்து ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான அனைத்து வழி வகைப்பாடுகளையும் இறைவன் செய்தல் புரிய வேண்டும் என்றும் இந்த நன்னிறத்திலே நான் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன் எல்லாம் வந்த அல்லா நம்முடைய பாவங்களை மன்னித்து ஒற்றுமையாக வாழக் வா வாழக்கூடிய அமைப்பை நமக்கு व हमें पे अल्लाह खैर परितत्व करवाना है वाखिर दावाना अलहम्दुलिल्लाह रब्बिल आलमीन अस्सलाम वालेकुम व रहमतुल्लाहि व बरकातहू